வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக 12,000 கனஅடி நீர் திறப்பு. அணைக்கான நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறப்பை அதிகரிக்கவும் உத்தரவு. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். தாம்பரம் GST சாலையில் 2வது நாளாக தொடரும் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் மக்கள் அவதி. மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தரப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் எனவும் உறுதி. தமிழகத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் முதல் பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நடிகர் விஜய் அழைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர தயார். திருச்சியில் இயக்குனர் அமீர் பரபரப்பு பேட்டி. வேணுங்கும் போது ஏதாவது ஒரு மரணம், சட்டம் ஒழுங்கு, கொலை, வழிப்பறி இதெல்லாம் பேசித்தான் ஆகணும். அது ஒரு அரசியல், அது அவ்வளவுதான். நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம், அவர் என்ன கூப்பிட்டாருன்னா போறேன். கொடைக்கானல் படகு இல்லத்தில் ஓட்டுநர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள் வழங்காததால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி. முறையான பாதுகாப்பு பயிற்சிகள் வழங்கவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. திடீர் வெள்ளப்பெருக்கால் குற்றாலமையின் அருவியில் குளிக்க தடை. விடுமுறை தினத்தை உற்சாகமாக கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை. உதகை அருகே கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் 8 மாதங்களுக்கு பிறகு ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு செல்ஃபி எடுத்து உற்சாகம். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி சென்று கொண்டிருந்த மலை ரயில் குன்னூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம். விடுமுறை தினத்தை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் காய்கறிகள் அமோக விற்பனை. விலை உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கல்வராயன் மலைப்பகுதியில் அரசின் நலத்திட்ட உதவிகள் சென்றடைகிறதா என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் 12 மணி நேரம் ஆய்வு. மாலை முரசு செய்திகள் எதிரொலியால் அதிரடி நடவடிக்கை. புதுக்கோட்டை கெண்டையன்பட்டியில் ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய ஸ்ரீ முத்து முனீஸ்வரர் கோயில் கிடா வெட்டு பூஜை. 1000 கிலோ கரியுடன் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சுடச்சுட கறி விருந்து வைத்து அசத்தல். திருச்சியில் நடந்த மாவட்ட அளவிலான வலுதூக்கும் போட்டி.
200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறனை வெளிப்படுத்தினர். ரேசன் கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விரைவில் கிடைக்கும். உணவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பண்டைய கால அணிகலன் கண்டெடுப்பு. செப்டம்பர் மாதத்துடன் அகழாய்வு பணிகள் நிறைவடைய உள்ள நிலையில் தீவிரம். சென்னை அண்ணா நகரில் 5வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேதமின்றி ஆடி பாடி உற்சாகம். தந்தை மகன் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இலங்கை சிறையில் தவிப்பு. வாழ்வாதாரமின்றி பரிதவிக்கும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். வார விடுமுறையை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பக்தர்கள் கடலில் நீராடி உற்சாகம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர்களை இந்தியர்கள் அனைவரும் ஊக்கப்படுத்த வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இருந்து இளவேனில் வாலறிவன் வெளியேற்றம். தகுதிச் சுற்றில் 10வது இடம் பிடித்த நிலையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இறுதிச் சுட்டுக்கு முன்னேறினால் ரமிதா ஜிண்டால் தகுதிச் சுற்றில் 631 புள்ளிகளுடன் 5வது இடத்தை பிடித்த நிலையில் பதக்கம் வெல்ல வாய்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் துடுப்பு படகு போட்டியில் கார் இறுதிக்கு இந்தியா முன்னேற்றம். இந்திய வீரர் பன்வர் பல்ராஜ் அபாரம். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி.வி. சிந்து வெற்றி. 21-9, 21-6 என்ற நேர் செட் கணக்கில் மாலத்தீவு வீராங்கனை ஃபாத்திமாவை வீழ்த்தி அபாரம். அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் 4வது லுக் போஸ்டர் வெளியீடு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இடம்பெற்றுள்ள புகைப்படம் இணையத்தில் வைரல்.